தமிழகத்தில் பதிகப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளில் வழங்கப்பட்ட நிவாரணம் குறித்து உள்துறை செயலாளர் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்த தனபால் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த முறையீட்டில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சட்டப்படி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கப்படுவதில்லை எனவும் தமிழகத்தில் 2001 முதல் 2017 ஆண்டு வரை வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு நிலம் இழப்பீடு ஆகியவை வழங்க உத்தரவிடுமாறும் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் சத்ய நாராயண பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்காக மத்திய அரசு வழங்கும் தொகையை மாநில அரசு திருப்பி அனுப்புவதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டு உண்மையா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மத்திய அரசு வழங்கிய தொகை எவ்வளவு தொகை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்து விவரம் கேட்டனர். இதையடுத்து தமிழகத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கொலை வழக்குகளாக பதியப்பட்ட வழக்குகள் குறித்தும் அவற்றில் எத்தனை குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கப்பட்டு உள்ளது என்பது குறித்தும் உள்துறை செயலாளர் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனா்.